ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். அதே டிக். எஸ், இன்னைக்கு வந்து ஒரு லெஜெண்ட பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்பி வீட்டுக்கு. என்னது? எஸ்பி எஸ்பி பாரு சுப்ரமணி வீட்லயா? அது மாதிரி. எஸ், முன்னாடியே பேரை சொல்லியாச்சு. எவர் கிரீன், தி லெஜெண்ட் ஆஃப் தி சாரோ, மிஸ்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் பற்றி நம்ம பேச போகிறோம். எனக்கு வந்து ஒரு சில பேர்லாம் வந்து நம்ம பார்க்குறப்பவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஸ்டாராக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அனிருத் அவர்லாம் எடுத்துக்கலாம், அவர் தான் நம்ம ஜென்ரேஷன் சொல்லலாம். இங்கே எனக்கு எஸ்பி சார்லாம் வந்து இல்லடா, எஸ்பி சார்லாம் நமக்கு தெரிஞ்சப்பவே லெஜெண்டாக தான் தெரியுவார். ஒரு பாட்டு கேட்கறதுலேருந்தே ஒரு லெஜெண்ட். யார் இவர்? நம்ம சின்ன வயசுல எல்லா படத்துலையும் வராரு, உள்ளுக்குள்ளே ஒருத்தர் வராரு. நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து கேசட் வச்சுருப்பாங்க, அந்த டேப் இருக்குல்ல, அதில் வந்து இவரோட ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். எஸ்பி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஹெட்டர்ஸ் உள்ள ஒரு ஆள்னா நம்ம எஸ்பிபி சாரை சொல்லலாம். ஏன்னா அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். அவரோட பாட்டு, அவரோட குரலுக்கு வந்து எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே அடிமையே சொல்லலாம். பேசிகிட்டு இருந்தாராம. இப்போது நம்ம ஜென்ரேஷன் இப்போ கூட டேப் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி, எம்பி த்ரீ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஜிட்டல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல வந்து ரேடியோ லவ்வர்ஸ். ஆமா, அவங்க அந்த எஸ்பிபி சார் பாட்டுனாலே உட்காந்துருவாங்களாம். ஸோ அவங்க அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க ரொம்ப ரொம்ப கனெக்டடான ஒரு உண்மையிலேயே. எஸ்பிபி சார் இப்போ வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பாடின பாடினோடனே அவர் தான் மியூசிக் போடுவார் அப்படின்னு, மியூசிக் டேரக்டர் தான் பாடுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒரு ஐடியா. சின்ன வயசுல இவங்க தான் பாடுவாங்க போல, இவங்களே மியூசிக் போடுவாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவருடைய பாட்டு நமக்கு தனியா எப்போ தெரியுதுன்னா, ஃபங்க்ஷன்ஸ் அப்போ, எல்லா ஃபங்க்ஷன் இப்போ நம்ம இதுல ஆட்டோ ஃபங்க்ஷன் அப்போ, அதுக்கப்புறம் வந்து அதான் ஆயுத பூஜை அன்னைக்கு, அப்புறம் இல்லை கல்யாணத்துக்கு போறப்போ, அந்த டைம்ல ஒன்லி இப்போ வெளியே செட்டு தானே வச்சிருப்பாங்க. ஸோ கல்யாண பாட்டு நல்ல பாசிட்டிவான பாட்டு அப்படின்னா, மேக்சிமம் சைட்ல பாட்டு வந்து இவருடைய பாட்டு நிறைய. எவ்வளவு பாட்டு பாடிருக்காரு? 40,000 பாட்டு பாடியிருக்காரு. நிறைய இடத்துல நீ பாத்தோன்னா வாய்ஸை வச்சு அதுக்கப்புறமா இந்த வாய்ஸ் நம்ம அடிக்கடி கேட்டுட்டே இருக்கோமே, இந்த சிங்கர் தான் அவரா அப்படின்னு நம்ம எஸ்பி சார் வந்து ஸ்டார்டிங்ல புரிஞ்ச தன்மை வந்து அப்படி வந்திருக்கும். இவரோட வாய்ஸ் எல்லாம் அதுலயும் இருந்த மாதிரி இருந்தது, பயங்கரமா இருந்தது. பாடுவார் அவரு கிளாசிக் வந்து ஒரு கத்துக்கல. ஆமா, கத்துக்கல. எனக்கு வந்து அது நான் படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரியல இன்ஃபர்மேஷன், சும்மா படிச்சுட்டு இருக்கப்ப எனக்கு அது எனக்கு அதை நம்பவே முடியல. ராமத யாராவது சொன்னா நம்புவாங்களா? இவரு பாட்டு பாடி பாட்டு பாட்டு அதுவும் எல்லாமே இப்படி, நான் யாருமே நம்ப மாட்டாங்க. இவர் பயங்கரமான ஒரு நல்ல இசை எல்லாம் தெரிஞ்சவர். அவர்களுக்கு இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, அவரு ஒரு படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு. என்ன படம் இது? சிகரம். சிகரம் அது எனக்கு என்னன்னா, நீ படத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரான்னு தெரியல, சிகரம் படத்துக்கு அமைச்சது எனக்கு நல்லா தெரியும். இப்போ பாட்டு பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ ஏஜ் அதிகமானப்போ கூட அவர் வாய்ஸ் மறவே இல்லை, அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட. இப்போ அதே சேம் வாய்ஸோட அப்படியே பயங்கரமாக மிஸ் பண்ணுறாராம். எப்பவுமே வந்து சூப்பர் ஸ்டாரோட படத்தோட ஓப்பனிங் சாங்னா எப்பவுமே மேக்ஸிமம் வந்து எஸ்பி தான். அதனுடைய எனக்கு அவர் அந்த சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப அடிக்கடி வர ஆரம்பிச்சாங்களே டிவியில், வந்து ஒரு கெஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருந்தாரு. அதில் மறக்கவே முடியாத எபிசோடுனா, ஒரு எபிசோட்ல வந்து மனோ இருப்பார், மனோ சார் இருப்பார். அதே மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து அந்த பாட்டு பாடியிருப்பான்ல, மண்ணில இருந்த அந்த ஈரம், அந்த இந்த பாட்டு, அந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பையன் பாடுவோம், ஃபர்ஸ்ட் நான் அந்த மாதிரி பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. சரி நீ பாடுப்பா, நானும் உங்க கூட கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் மனசு நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் அவரு பாடும்போதே வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரடி இறங்கும் போது படக்குன்னு வந்து அங்க டிராப் ஆயிடும். டிராப் ஆனதுக்கு அப்புறம் இவர் அந்த இதுலேருந்து கண்டினியூ பண்ணி விட்டுவாரு. அப்போ வந்து அது ஒரு குஸ் ஃபம்ஸ் மூமெண்டா இருக்கும். அது எப்படின்னா, அந்த ஏரி இறங்கி அந்த பாஸ்டா வரும்ல, அதுக்கப்புறம் அந்த மூச்சு விடாத லைனு, அந்த லைன் வந்து படக்குனிவர் அப்படி அமிங்கி அப்படி போயிரு. அமிங்கு போகும்போது டப்புக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா, சார் நான் ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து பாடுங்கன்னு, நீ அந்த லைனை பாடு, நான் இதை பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடும்போது உண்மையிலே, அதாவது அப்போ வந்து அவர் வந்து நிறைய பாட்டு பாடியிருக்காரு, அங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. திரைக்கு பின்னால் பார்த்தோன்னா எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அதெல்லாம் நமக்கு வந்து ஒவ்வொன்றா தெரிய வரது. இப்போனா வச்சுக்கோமே, எப்பயாவது ஸ்டேஜ் ஷோ போடுவாங்க அப்போ தெரியும். அப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவர் ஜட்ஜாக அந்த வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் மூலியமாக நிறைய விஷயம் நமக்கு தெரிய வந்துச்சு. சில பாட்டுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னா ஒரு ஒவ்வொன்றா சொல்லுவார் பாரு, அப்படியே பிரமிப்பா இருக்கும். கிரேட்ல எப்படிலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏ ரமணை பத்தி சொல்லுவாரு, இதே ராஜாவுக்கும் இவருக்கும் உள்ள பாண்டிங்க பத்தி சொல்லுவாரு, நிறைய விஷயம் சொல்லுவாரு. எனக்கு வந்து அவர் மலரே மௌனம் பத்தி ஒரு சொல்லியிருந்திருப்பாரு. மலரி ஆக்சுவலா அது வந்து ரெண்டு டியூன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இதுவா இதுவா அப்படின்னு போகும்போது இவர் வந்து பாடிட்டு இந்த பாட்டு பாடுறது ரொம்ப உனக்கு திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அவரை மேட்டு ப்ரொடியூசரும் இந்த பாட்டையே வந்து சூஸ் பண்ணதுனால வித்யாசாகர் சாருக்கு ரொம்ப ஹாப்பி. எப்படின்னா அந்த டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் அதில் இன்வால்வ் ஆகிட்டார். அதில் டோட்டலாக இன்வால்வ் ஆகி அது
ஒரு ஆஃப் டேக்கு மேலே என்ன டேக் எடுத்து 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 அப்படியே சூப்பரான மெலோடி அந்த பாட்டை வந்து பாடுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ரொம்ப ரசிச்சு படிப்பாரு. தனித்தனியாக பண்ணாங்கன்னு நான் ஆணி இழுத்து இழுத்து படிப்பாரு. அதே மாதிரி ஒரு ஒன்று ஒன்று இப்போ எஸ்பிபி சார் வந்து நம்ம ஒரு ஒரு ஆல்பம் சொல்கிறேன், அந்த ஆல்பத்தை நீங்கள் கேளுங்க, பயணங்கள் முடிவது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ அந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஒரு படியிருப்பார் இளையராஜா சார் மியூசிக்கில். அதில் ஒன்று ஒரு ஒரு வெரைட்டியாக இருக்கும். என்னோட ஃபேவரட்னா அதில் வந்து நான் இளைய நிலா பொழிகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், இளைய நிலா. அந்த பாட்டை ஹிந்தியில் வந்து ட்ரை பண்ணாங்க. அது வந்து நம்ம இளையராஜா சார் வந்து அதில் வந்து கிட்டார் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த இதை நான் அதை நான் ரீக்ரியேட் பண்ணுறங்கிற மாதிரி நான் போனாங்க. பட் ஹிந்தியில் வந்து நல்லா இருக்காது இவர் இந்த அளவுக்கு இவங்க இவங்களோட இது அளவுக்கு அது வரல. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயே வந்து இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா சிங்கர்ஸ் கஷ்டப்படுற சில பாட்டுல இவருடைய பாடலன்னா இந்த இதுல டுவேட்ல அஞ்சலி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே அந்த அந்த அஞ்சலியில நாலஞ்சு வேரியேஷன் மேல போவோம் இல்லையா, அதுல வந்து அதுக்கப்புறம் அது இப்படி திருப்பி கீழே வந்து மேல கொண்டு போய் நிறைய பேர் தின்னுவாங்க, அந்த இடத்துல சைலண்ட் ஆயிடுவாங்க. அது எவ்வளவு பேர் ட்ரை பண்ணாலும் அது வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வரவே இல்லை. அது வந்து இவரு பண்ணும்போது அதுல திருப்பி அவர் சில செக்மெண்ட்ல அது வரும்போது அவரு அழுகுற மாதிரி பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, கண்ணை கசக்கும் சூரியனா ரெட் 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 ஓபனிங் சாங் மட்டுமே எடுத்துக்கிறாரு. ஒருவன் ஒருவன் முதலாளி, அப்புறம் உழைப்பாளி இல்லாத நாடுதான், எல்லா பாட்டுமே பண்ணுவேன். ஃபெஸ்டிவலுக்கு அப்படியே போடுறது கரெக்டா இருக்கும். ஆட்டோக்காரனுக்கும் அப்படியே கரெக்டா உழைப்பாளத்துக்கு போடலாம், உழைப்பாளிகளுக்கு அந்த பாட்டு போடலாம். ஒரு முதலாளி வந்து ரஜினி சாருக்கும் எப்பவுமே அது ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சில பாட்டுல சிக்னேச்சர் சாங் ஆயிருச்சு. அது வந்து அதுல அப்பதுல இருந்து வந்து நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. வள்ளியில கவம் தான் பாடியிருப்பாரு ரொம்ப. இந்த பாட்டு தேவுடா 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 அரே 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 ராம, அதெல்லாம் கஷ்டம். நீங்க எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஓபனிங் சாமியும் மேக்ஸிமம் அவர் தான் பாடியிருக்காரு. பாடியிருக்காரு புதிய மணிதான் நிறைய இடத்துல இது காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டி நீட்டினால் சின்ன தகரம் கூட தங்கம் தான் அவரை பார்த்துட்டு. இப்ப வந்து நம்ம கௌதம் மேனன் அப்பா வந்து எல்லாரும் குடியும் சொல்லுவோம்ல, ஆனா அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த எஸ்பிபி சார் நடிச்சதை பத்தி ஒன்று சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முன்னாடியும் நடிச்சிருக்காரு, அவர் படத்துலேயே நடிச்சிருக்காரு, சிகரத்தில் வந்து லீட் பண்ணியிருப்பாரு, இனி பல படங்களும் நடிச்சிருப்பாரு. ஆனால் நமக்கு காதலன் படம் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். வந்து அவர் வந்து டான்ஸ் வேறு ஆட வச்சுருப்பாங்க, அனுபவம் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அது அந்த காதலிக்கும் பெண்ணின் கையில் ஆமாம், அதில் வந்து பிரபுதேவ சார் வந்து பரதநாட்டியம் வேறு ஆட விட்டுருப்பாரு, அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அவரோட வாய்ஸ் மியூசிக் எல்லாம் கேட்குறப்போ இன்னும் அது ரொம்ப நமக்கு டெப்த்தாக இருக்க மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறாம கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் பென்றல் ஒன்று. அவர் அந்த பாடுவார் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ரெண்டு லைன் மட்டும் அவர் பாடுவார், அப்படியே அவர் வந்து டெத்தான போது போட்டாலும் அழுக அழுகையாக வருது. எந்த பாட்டு போட்டாலும் அழுகையாக வந்துச்சு. ஏன்னே முடியல தங்கச்சியெல்லாம் வந்து அப்போ சைனாக்காரன் திட்டிகிட்டு இருக்கான், இதை பார்த்தாரு கோபமா இருந்து அவங்க நினைச்சு. உண்மையிலே 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 ஆக்சுவலா எனக்கு அவரோட பாட்டிலேயே எனக்கு ரொம்ப எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீனியர் சாங்னா எனக்கு வந்து தளபதியில் சுந்தரி பாட்டு, சுந்தரி அப்படியே மனுஷன் உரி உரிவு பாடியிருப்பாரு. நீங்க மாட்டேன் நீங்க
தூங்கினால் தூங்க மாட்டேன். லிரிக்கா பாக்குறப்ப சீந்ததே நம் ஜீவனே அப்படின்ற பாரு, அப்படியே நம்ம எல்லாம் சேர்ந்துட்டோயா அவரோட. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான், டக்குன்னு ஒரு சைனீஸ் ராஜா கிட்ட உள்ள ஒருவர் பாருங்க ரஜினி சார், அது மட்டும் ரெண்டு கலர்ல போட்டு விட்டு அது ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணிருப்பாங்கய்யா. ஆனா அருமையான பதிவே அப்படி பண்ணாங்க அப்படி நல்லா போயிட்டு இருந்தது. போருக்கு போயிட்டு திரும்பி வரும் அந்த ஊடல் அந்த பிரிவு அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பாட்டு சூப்பரா அமைஞ்சிருக்கும். இப்ப அனிருத்துக்கும் சூப்பரா பாடியிருப்பாரு. பேட்டையில ஓப்பனிங் சாங் வந்து தரமா இருக்கும். மரணம் மாசு மரணம் கிடையாது அமர்கலம் அமர்கலம் சத்தம் அப்படின்னு மூச்சு விட்டு சின்ன வயசுல அந்த பாட்டுக்குள்ள மலப்படம் படி பாடிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் போட்டி போட்டு நான் அது வரையும் பாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. அவரு இப்ப எங்க ஓனர் ஹேம்நாத் வந்து ஹாய் ஹேம்நாத் ரொம்ப சாரி உங்க போன் அட்டன் பண்ண முடியல, போன் இது அனுப்புவாங்க இல்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க இல்ல மெசேஜ் அனுப்புவாங்க ஒரு வீடியோ கால்ல இருந்து, இது மாதிரி நான் யூஎஸ் வந்திருக்கேன் இப்போ நான் வெளியில வரல உடம்பு கொஞ்சம் சரியில்லை, நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அவங்க மீட் பண்ணுவேன், எல்லாரும் வீட்டுல நல்லா இருப்பாங்களா நீங்க சேஃபா இருங்க வெளியில வராதிங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமைச்சு வீடியோ மெசேஜ் அமைச்சு நான் பார்த்தது ஒரு இதுதான் முதல் வாட்டி நான் பார்த்தேன். இவங்களே அவர் ஸ்டேஜ்ல அவர் பர்ஃபார்ம் பண்றது அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சிங்கர்ஸோட அதெல்லாம் கொஞ்சிட்டு இருக்காங்க சிங்கர்ஸ் கூட சரி அப்புறம் இளையராஜா சாருக்கும் அவருக்கும் உண்மையிலே நிறைய பேசியிருப்பாரு. அதாவது என்னன்னா நான் நாங்க ரெண்டு பேரும் நான் மீட் ஃபார் ரீச் அதர் மாதிரி நான் இளையராஜாக்காக இளையராஜா எனக்காக அப்படிதான் நாங்க பாக்குறோம். இவரும் சேர்ந்து பண்ண பாட்டு தானே நிறைய படிக்கிறாங்களா அடிக்கடி ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பாடுவாங்க சூப்பர் சிங்கர் ஸ்டேஜோ இல்லனா ஏதோ. எனக்கு வந்து ஒரு அப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு பாட்டு பாடி இருப்பார்ல மடை தீரந்து. ஓகே நம்ம வந்து தமிழ் பாட்டு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம், ஆனா ராம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹிந்தி பாட்டும் கேட்பாரு. ஏன்னா எஸ்பிவி சார் வந்து தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடா சவுத் இந்தியா எல்லா லாங்குவேஜ்லயும் பிச்சு ஓதிட்டாரு, அதை தவிர்த்து ஹிந்திலயும் போய் ஒரு கலெக்ட் கலெக்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவருக்கும் சல்மான் கான் சாருக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு. இந்த நம்ம ஒடிகள் கூட சொல்லுவேன் அம்மா அப்பா எங்கோ ஃபேமிலி வந்துருச்சு அப்படின்னு அந்த 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 படத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நாள் பாட்டு அம்மா கேரின் அம்மா அப்பா எங்கோ அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியாது எனக்கே தெரியுது பாவிலா அந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பாட்டு பாடியிருப்பாரு. அப்புறமேட்டு நம்ம கமல் சாருக்கு அந்த அது என்ன படம் ஐயோ படம் பேர் வந்து போச்சு ஏக் தூ ஏக் துஜே கேளியே
அந்த படத்துலயும் பாடியிருப்பாரு. அந்த பாட்டுலாம் செம்ம ஃபேமஸ். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு மனுஷன் வந்து மும்பைக்கும் கர்நாடகாவுக்கும் பறந்து வந்துட்டு இருப்பாரு. நீங்க டக்குன்னு அந்த நியூ இயர் சாங் அவர் தானே பாடினது. ஆமா, இது ஒன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலா வந்து அவர் ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு நாள் வந்து 21 பாட்டு பாடி இருக்காரு. 21 எழுதுறதுக்கு பாடுறதுக்கு வந்து எஸ்பிபி சார் கூப்பிடுவாரு, ஜானகி அம்மா. ஏன்னா அவங்க அவங்க எல்லாருமே லெஜெண்டா இருக்கு. அவங்க சட்டன் முடிஞ்சிடும், அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ அப்படியே போயிட்டே இருக்கு நினைக்கிறேன் அந்த இதில். ஸோ அதுக்கடுத்து ஒரு இன்னும் மெமரிபிளான பாட்டுனா என்ன சொல்லுவீங்க? எனக்கு வந்து அவர் இசையமைச்ச படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சிகரம், அதில் வந்து அவர் அவருக்கு பிடிச்ச இயேசுதாசை வச்சு ஒரு பாடப்பாடு வச்சிருப்பாரு. அகரம் இப்போ சிகரம் மாச்சு, தகரம் இப்போ தங்கம் மாச்சு, சம பாட்டு. இது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனலான சாங். இது கொஞ்சம் டவுன் ஆகும் போது நான் அந்த பாட்டு அடிக்கடி கேட்பேன். சாங் சொல்லட்டா? வேற பாட்டு வச்சிருக்கேன். சரி சொல்லு. காதல் அந்த பாட்டு வந்து 6 நிமிஷத்துக்கு மேல இருக்காராம. ரொம்ப பெரிய பாட்டு, மியூசிக் ரொம்ப ஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து நான் இது காதலிக்கும் சோகமா ஆரம்பிச்சு அது அப்படியே ஜாலியா போகும். அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருக்கும், நல்லா இருக்கும். அந்த அந்த பாட்டு வந்து இவர் தான் பாடிட்டு. அப்புறம் அதே படத்துல எனக்கு சீக்கிரத்துலயும் வந்து இன்னொரு பாட்டு இருக்கும், வண்ணம் கொண்ட வெண், வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ. அப்படியே இழுத்து இழுத்து படிப்பார் மனுஷன். அந்த பாட்டு என்ன சொல்றது, போட்டேன்னா படுத்து கேட்டு அப்படி தூங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு எஸ்பிபி சாருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா வச்சுக்க, அவர் வந்து நிறைய இந்த நிலவு 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 அப்படின்னு அந்த பாட்டுல அடிவன் அங்க போயிட்டேன். அந்த மாதிரி நிலவு வச்சே நிறைய பாட்டு பாடியிருக்க, அதனால பாடும் நிலவே மாட்டேன். அப்புறம் மோகனுக்கு வந்து இன்னொரு பாட்டு சூப்பரா பாடிருக்காரு. நிறைய நிறைய பாட்டு பாடிருக்காரு. அப்ப மோகன் பாடலையா? எங்க வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல மோகன் நல்லா பாடுவாரு. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். அப்புறம் பிள்ளைகளை போறாரு தேடும். அதுக்கப்புறம் அது லேடிஸ் இல்ல ராம், இன்னொரு மலையோரம் மீசம். அது அந்த படம் இல்ல, அது வேற படம். மோகன் படம். ஆ, மோகன் படம். மனசோர பாடு. இது என்ன, அவர் பையனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயசு மாதிரி தான் இருக்கு. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து ஐயோ பாட்டு வந்து இவர் பாடி இருப்பார். ஐயோ நஞ்சு. ஆமா, இது டக்குன்னு கேட்டா சரண் பண்ணதா எஸ்பிபி பண்ணதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யுவன் சங்கராஜ் அதே மாதிரி வந்து ஒரு யுவன் சங்கராஜ் அவர் நிறைய படத்துல வந்து எஸ்பிபி இது எஸ்பி சரண் பாடியிருப்பாரு. ஸோ அப்பவுமே நமக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், யார் இது பாடினது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரோஜால வந்து இந்த காதல் ரோஜாவே இருப்பார். மனுஷன் அவ்வளோ அழகா பாடிருப்பாரு. அந்த பாட்டு ஹிந்திலையும் பாடிட்டு தமிழையும் வர பாடுவாரு. ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது டக்குன்னு தமிழ பாடிட்டு இருப்பாரு, அப்புறம் டபக்குன்னு ஹிந்தியில போயிடுவாரு. அதெல்லாம் அனுபவம் இருக்கும். ஹிந்தியில கொஞ்ச நேரம் பாட்டு அதுக்கப்புறம் திருப்பி தமிழுக்கு வருவாரு. அது ஏத்தி இறக்கத்தோட ஹிந்திலையும் பாட்டு வருவாரு, தமிழையும் பாடுவாரு. ஒரு ஒரு வார்த்தையும் கரெக்டா சொல்லுறாங்க, தமிழ்ல போடுறதும் ஈஸி கிடையாது. சில பாட்டு வந்து எப்பவுமே மறக்க முடியாத சாங்ஸ்லாம் வந்து பாடிருக்காரு. அதுதான் வந்து நிறைய படத்துல அது என்ன சொல்றது, கமலையும் பாடின மாதிரி இருக்கும் அவருடைய வாய்ஸுக்கு சில இடத்துலலாம். அவருக்கு அதுதான்டா உண்மையிலே கமலுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த டைத்துல இருந்து அவர் வந்து பாடிட்டே தான் வராரு. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஈவன் வந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் இருந்த காலம் வரைக்கும் அவரோட மூவி வந்து தெலுங்குல டப் பண்றதுன்னா எஸ்பிபி சார் தான் வந்து வாய்ஸ் கொடுப்பாரு. கமல் சார் வாய்ஸ். அது தசாவதாரத்துலலாம் கமல் சார் வாய்ஸா இவர் வாய்ஸானு கட்டே பிடிக்க முடியலையா, கிட்டத்தட்ட அவ்வளோ கரெக்டா இருந்துச்சு. ஆமா, இப்ப கமல் சார் பண்ணலாம் தெலுங்குக்கு போவோம் நிச்சயமா. அந்த தெலுங்கு டப்பிங் ஃபுல்லா வந்து நம்ம எஸ்பிபி சார் தான் மோஸ்ட்லி கொடுத்துருவாரு.
தசாதவாரம் அந்த லேடி வாய்ஸ் லேடி அந்த அவங்க வாய்ஸ் அவதா கொடுத்தாரு. சென்னை 28 ஓப்பனிங் வந்து சுண்ணாம்பு கல்வன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்து அந்த ஸ்டோரி செட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து வாய்ஸ் ஓவர் வரும். அது எனக்கு எஸ்பிபி சார் வாய்ஸ் எஸ்பி சரண் வாய்ஸ் நினைக்கிறேன், ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஓஹோ, அது எனக்கு கட்சி அது யாரோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வாய்ஸை ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எஸ்பிபி சார் வந்து எல்லா ஜேர்னியும் ஆக்சுவலாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பாடியிருக்காரு. அவர் பாட்டுனா எனக்கு சாமி பாட்டுனா எனக்கு எதுனா இந்த ஏற்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகிறான் தோணல. ஸோ அது நிறைய அது அதனால தான் நான் நிறைய பேர் இப்போ கேட்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல், எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்குது. அதில் வந்து முக்கால்வாசி பேர் நிச்சயமாக எஸ்பிபி ஹிட்ஸ் எஸ்பிபியோட பெஸ்ட்டு. அப்புறம் பெஸ்ட்டு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறவங்க யாருன்னா மினி பஸ் ஓட்டுறவங்க தான். ரொம்ப உண்மையிலே அவங்க வந்து பாட்டு ஓட்டாங்கன்னா அசலையும் நமக்கு ஸ்கிப் பண்ணவே தோணாது, இல்லை போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட் வந்து இப்போ நிறைய ஆப்லேயும் இருக்குது, அதனால ரொம்ப பெட்டராக. சரி, உங்களுக்கு எஸ்பிபி சார் பண்ணால் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து டக்குன்னு கேக்குறீங்களே நிறைய பாட்டு இருக்கு. எனக்கு வந்து ஐயோ பாட்டு பிடிக்கும். ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ ஒரே இதடி. ஆனா அந்த பாட்டு வந்து எனக்கு அந்த லிரிக்ஸ் அது எல்லாமே சேர்த்து பிடிக்கும். திருவிழா கடைகளை போல தெரியும் திருவிழா கடை எப்படி இருக்கும். என்ன பாட்டு பண்ணாரு, ஏதோ ரெண்டு பாட்டு பாடி இருந்தாரா முதல்வர்? முதல்வன்ல எல்லா பாட்டு முடிங்க, நான் இப்போ ஒன்று கேட்குறேன். சரி ஓகே, எங்களை கேட்டீங்க, நீங்கள் சொல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மெலோடி. எனக்கு மெலோடின்னு இல்லை, அவர் பாடின பெஸ்ட் சாங்னா வச்சுக்கோ எனக்கு இது சலங்கை ஒளியில் சலங்கை ஒளி தானே அது. சரி ஓகே, தகிட தமிழ் தகிட தகிட தங்கானா அப்படின்னு ஒரு அந்த பாட்டு, அது பாடின விதம் அப்புறம் அந்த ஃபீலோட பாடிட்டு பாரு செம்மையா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாட்டு மலையில ஒண்ணு பாடுவார்ல, இந்த பாட்டு நீங்க மிஸ் பண்றீங்க. என்ன பாட்டு? சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது வெரி குட் அடி சந்தங்கள் சங்கீதம் பாரு என்னவா பாடிருக்காங்க. அப்புறம் எனக்கு பிரபு சாரோட படத்துல மிஸ்டர் மெட்ராஸ்னு ஒரு படம், அதுல வந்து பூங்காற்று வீசும் பொன் மாலை நேரம் அது வந்து ஒரு ஊட்டியில் வந்து எடுத்திருப்பாங்க. பாட்டு பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக சில்லாக இருக்கும். அவர் இதில் பாடினது வந்து செம்மையாக இருக்கும். எனக்கு முடியாது ஒரு பாட்டு இருக்கும், மணி ஓசை கேட்டு எழுந்து எனக்கு அதோட ஜானகி அம்மாவும் உங்களை மாதிரி இருப்பாங்க. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது சரியான சாங்கு. அப்புறம் பனி வீழும் இரவு அப்பா இந்த பட்டம் வருதான், பனி வீழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் அப்பா இனி வரும்
நன்றி, வணக்கம். முடிச்சிட்டீங்க.